ஓம் சாந்தி. பாபா அடிக்கடி முரளியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து கம்சன், கிருஷ்ணர் அழித்தார் என்று. அதை பற்றி நாம் முழுமையாக இன்று பார்க்கலாம். ஓம் சாந்தி. ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த சமயத்தில் தான்வராஜ் கம்சன் மதுராவின் அரசராக இருந்தார். தன்னுடைய சகோதரி தேவகி மற்றும் வாசுதேவரின் எட்டாவது குழந்தை தன்னுடைய மரணத்திற்கு காரணமாகும் என்பதை கம்சன் ஒரு நாள் கனவிற் கண்டார். அந்த பயத்தின் காரணத்தினால் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் அழித்து விடுமாறு கம்சன் கட்டளையிட்டார். எப்பொழுதெல்லாம் தேவகி வாசுதேவனுக்கு குழந்தை பிறக்கின்றதோ கம்சன் உடனே அவர் அழித்து விடுவார் அத்தனை குழந்தைகளையும். இவ்வாறாக தேவகிக்கு தனது 7 குழந்தைகளை இழந்து விட்டாள். எல்லாம் கம்சன் அழித்து விட்டான். ஒரு நாள் இரவில் தேவகி தனது கனவில் விஷ்ணுவின் சாட்சாத்காரத்தை கண்டாள். விஷ்ணு அவளிடத்தில் தான் கிருஷ்ணரின் ரூபத்தில் அவளது கர்ப்பத்தில் பிறப்பெடுத்து அழிப்பேன் என்று கூறினார். அதுதான் பிறகு கிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு காரிருள் நிறைந்த அமாவாசையின் நடு இரவில் தேவகி தனது 8வது குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். அடைமழையில் வாசுதேவர் அந்த குழந்தையை சிறையிலிருந்து அமைதியாக வெளியேறி மற்றொரு ராஜ்யத்திற்கு கொண்டு சென்றார். அவர் அந்த குழந்தையை கொண்டு செல்லும் பொழுது நாகதேவதை அந்த அடைமழையிலிருந்து குழந்தையை பாதுகாத்து அவர் நதிக்கரைக்கு சென்றதும் கிருஷ்ணரின் பாதம் பட்டதும் யமுனா தேவி எழுந்து வந்து வந்தனம் செய்தார். பிறகு நதி நீர் தானாகவே நீங்கி அவர்கள் செல்வதற்கு வழி ஏற்படுத்தியது. வாசுதேவர் கோபியர்கள் வசிக்கும் ஊரில் நந்தரின் வீட்டுக்கு சென்றார். நந்தரின் மனைவி அந்த நேரத்தில் ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தாள். வாசுதேவர் குழந்தையை மாற்றிக்கொண்டு மதுராவிற்கு திரும்பி வந்து விட்டார். அவர் இவ்வாறு செய்தது யாருக்கும் தெரியவில்லை. அடுத்த நாள் தேவகிக்கு குழந்தை பிறந்திருக்கும் செய்தி கிடைத்ததும் அதனை அழிப்பதற்காக கம்சன் வந்து சேர்ந்தார். அந்த குழந்தையை எடுத்து தரையில் அடிக்கின்ற பொழுது அந்த குழந்தை வானில் பறந்து விட்டது. பிறகு உன்னை சாகடிக்க வேண்டியவர் உயிருடன் தான் வாழ்கின்றார் என்று அந்த அசரீரி ஒலித்தது. அருகில் உள்ள ராஜ்யத்தில் கிருஷ்ணர் இருக்கின்றார் என்பது கம்சனுக்கு தெரிந்ததும் அவர் மீண்டும் கிருஷ்ணரை அழிப்பதற்கு முயற்சி செய்தார். ஆனால் தோல்வியடைந்தார் கம்சன். கடைசியில் கம்சன் பூதங்களுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கினான். அந்த பூதம் ஒரு அழகான பெண்ணின் உருவம் எடுத்து கிருஷ்ணனின் ஊருக்கு சென்றது. நான் கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கட்டுமா என்று கேள்வி கேட்டார்.
அந்த பூதம் யசோதையிடம் கேட்டது, நான் திரும்பியும் பால் கொடுக்கட்டுமா என்று. பல மணி நேரமாக அவள் விஷம் கலந்து பாலை கொடுக்க விரும்பினாள். அவள் கிருஷ்ணரை தனது மடியில் அமர்த்தி கொண்டாள். அவள் அரக்கி என்பதை கிருஷ்ணர் அறிந்து கொண்டு அவளை சாகடித்தார். இறுதியில் கம்சன் கிருஷ்ணரிடம் யுத்தம் செய்ய போவதாக அறிவித்தார். கிருஷ்ணர் சவால் விட்டு சண்டையிடுவதை யசோதா விரும்பவில்லை. ஆனால் கிருஷ்ணர் பகவான் என்பதை நந்தர் அறிந்திருந்தார் ஏற்கனவே. அதனால்தான் அவர் கிருஷ்ணரை கம்சனுடைய ராஜ்யத்திற்கு அனுப்பி வைத்தார். கம்சன் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி கிருஷ்ணரை அழிப்பதற்கு முயற்சி செய்தான். ஆனால் அழிக்க முடியவில்லை, மாறாக கம்சன் சுயம் அழிந்தே விட்டான். சதா காலத்திற்கும் தீயவைகளின் மீது நல்லவைகள் வெற்றி பெறும் என்பதே இந்த கதையினுடைய மிகப்பெரிய சாரமாகும். முதலில் தீய மனிதர்கள் எதை வேண்டுமோ எதை செய்தாலும் என்றாலும் செய்யலாம், ஆனால் கடைசியில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டுவிடும். நல்ல மனிதர்கள் சத்தியத்தின் மார்க்கத்தில் நடந்து வெற்றி அடைவார்கள். வினையை விதைப்பவன் வினையை அறுப்பான் என்று நாம் கூறலாம். தீய விதையை விதைத்தால் பலனும் அதே போல கிடைக்கும். இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதையே செய்யணும், எந்த செயலாக இருந்தாலும் சரி. இதுதான் பாபா முரளில் அடிக்கடி சொல்வதுண்டு, கம்சபுரியை கேள்விப்பட்டதுண்டா என்று. அச்சா, ஓம் சாந்தி.